வாக்யஜ்ஞேன கல்பதாம். காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகினஃ கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. சங்கராச்சாரியர் சொல்கிறார், மன தூய்மை ஒன்றே நாம் விரும்பும் பயன். நிச்சயமாக மன தூய்மை, துன்பத்தினாலும் மனம் தூய்மை பெறும், அறிவுபூர்வமாக இன்பத்தை நோக்கும் போதும் மனம் தூய்மை பெறும். ஆக அறிவின் துணை கொண்டு இன்பத் துன்பங்களை நோக்கும் பொழுது இன்பத் துன்பங்களால் தாக்கப்படாத ஒரு மனநிலை, அதுவே மன தூய்மை எனப்படும். மன தூய்மைனா என்ன? பொறாமை, இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் மன தூய்மை. ரொம்ப பேராசை இல்லாமல் இருக்கிறதா மன தூய்மை. திருப்தியோடு இருக்கிறதா மன தூய்மை. பொறுமையோடு இருக்கிறதா மன தூய்மை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் மனசார பிறருக்கு வழங்குகிற மனப்பான்மை தான் மன தூய்மை. எப்போ பார்த்தாலும் சாஸ்திரம் படிக்கணுங்கிற ஆசையோடு படிச்சுட்டே இருக்கிறது தான் மன தூய்மை. எப்பவும் பணிவாக இருக்கிறது தான் மன தூய்மை. சிறிதளவும் பொறாமை இல்லாமல் எல்லோருடைய வளர்ச்சியையும் விரும்பி அவர்களை பாராட்டுகின்ற மனப்பான்மை தான் மன தூய்மையின் அடையாளம். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் இருக்கு. இங்கே வந்து சிற்றினம் சேராமை தான் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக எப்படிலாம் பண்ணுறோம்னா, நம்ம செய்யக்கூடிய கருவிகளை சொல்கிறார். இந்த 11வது ஸ்லோகத்தையும் திருக்குறளில் வந்து அரண் வலியுறுத்தல்லையும் சொல்லலாம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். 3வது குறள் அரண் வலியுறுத்தல். அங்கே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு முடியுமோ நல்ல காரியம் பண்ணுங்கிறார் திருவள்ளுவர். எவ்வளவு முடியுமோ சாகரத்துக்குள்ளே எவ்வளவு நல்லதை பண்ண முடியுமோ முடிஞ்சதெல்லாம் பண்ணிவிடுங்கிறார். ஒல்லும் வகையான், அப்படி படிக்கணும் அதை. ஒல்லும் வகையான் படிக்கக்கூடாது. ஒல்லும் வகையானா எவ்வளவு முடியுமோ பண்ணுறாங்கிறார். சீக்கிரம் செத்தாலும் தப்பு இல்லை, நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரம் செத்துப்போம், தப்பு இல்லை. ஒல்லும் வகையான் எதை பண்ணணும்னா, அறவினை ஓவாதே விடாமல் பண்ணு. செல்லும் வாயெல்லாம், செல்லும் வாயெல்லாம்ங்கிறதுக்கு பெருமையில் சொல்கிறார். மனத்தாலும் சொற்களாலும் உள்ளத்தாலும் உரையாலும் உடலாலும் பொருளாலும் செய்ய வேண்டும். செல்லும் வாயன்னா என்ன? என்னெல்லாம் வழியில் உன்னால் புண்ணியம் செய்ய முடியுமோ அத்தனை வழியிலெல்லாம் புண்ணியம் செய்யுங்கிறார். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோமே, பிறந்திருக்கோம், அதை வந்து யாருக்கும் தெரியலையேங்கிற ஒரு நியாயமான வருத்தம் இருக்கிறது. என்ன தப்பு இருக்கலாம்? அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டை சொல்ல முடியல. நான் இங்கே ஒரு மூடையில் கதவை சாத்தின உட்காந்துடுவேன். இதனத்துக்கு போய் நம்ம போய் சொல்லுவாமே, ஏழை சொல் அம்பலம் ஏறாது. நம்ம போய் சொல்லி அவனுக்கு என்ன இது பண்ண போகிறான்? உடனே இவன் யாருன்னு பார்ப்பான், என்ன சொல்கிறோம் பார்க்க மாட்டான், சொல்கிறவன் யாருன்னு பார்ப்பான். உடனே இவர் எங்கே பிறந்தாரும்பான், இவர் எங்கே வளர்ந்தாருன்னா, இவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு விடுவான். அதை ஆமான்னு மண்டையாட்டுறதுக்கு என்ன, என்றைக்குமே நல்லதை சொன்னால் ஆமாம் நல்லதுன்னு ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் கிடையாது. ஆமாமா தப்பாக இருக்கணும், ஏன்னா ஊரே அக்கிரமம் பண்ணுறது, அத்தனை பேரும் அக்கிரமக்காரன் தான். அவருக்கு போய் என்ன பண்ணுவோம், அந்த கோஷ்டி தான் சேரும். நிறைய பேர் தூண்டுறாங்க இப்போ நம்மளை. அப்போ தூண்டுற போது நான் சொன்னேன், நான் பேசாமல் இருக்கேன்ப்பா, நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன், நான் பாட்டுக்கு சாஸ்திரம் படிச்சுட்டு சாஸ்திரத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன், என்ன வம்பு கிழிக்காதீங்கோ, நான் எதுக்கும் வரல. வாஸ்தவம் தான், உங்களை எல்லாம் ப்ளஸ் பண்ணுறேன் சுவாமி. ஆளே இல்லைன்னு, ஆளே இல்லைன்னு நான் என்ன பண்ணுறது? கடவுள் கடவுள் நினைக்கட்டும், பண்ணட்டும். காயேன மனசா புத்தியா கேவலைஹி இந்திரியைஹி அபி. உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் இந்திரியங்களாலும் யோகினஹா, யோகினஹனா கர்மயோகிகள், கர்ம குர்வந்தி செயல் புரிகின்றார்கள். எதுக்கு, எதற்காகனா, ஆத்மசுத்தையே கர்ம குர்வந்தி. கதம் குர்வந்தி? சங்கம் தியக்த்வா கர்ம குர்வந்தி. ஏற்கனவே படிச்சுட்டோம், இந்த சங்கம் தெக்துவா, சங்கம் தெக்துவா கீதையில் ஏகப்பட்ட சங்கம் தெக்துவான்னா டிட்டாச்சு அப்படின்னு அர்த்தம், ஒட்டாமல்.
ஒட்டாமல்னா என்ன, பற்றில்லாமல். காயேன தேகேன மனசா புத்தியா ச கேவலைஹி. கேவலைஹி அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் மமத்துவ வர்ஜிதைஹி, என்னுடையதுங்கிற எண்ணத்தை விட்டவர்களால். ஈஸ்வராய ஏவ கர்ம கரோமி நம பலாய இதி மமத்துவ புத்தி சூன்யைஹி. சமூகத்துக்காக, சமூகத்தின் வாயிலாக ஈஸ்வரனுக்காகத்தான் நான் கர்மா பண்ணுறேன், எனக்காக இல்லை. ந மம பலாய இதி மமத்துவ புத்தி வர்ஜிதைஹி, என்று என்னுடையது, எனக்கு இந்த பலன் கிடைக்கணும், என்னுடைய செயலுக்கு நான் இந்த பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யப்படுகிறேங்கிறார். கேவலைஹிங்கிறதுக்கு அர்த்தம் கேவலைஹி, கேவலேன காயா காயேன கேவலேன மனசா கேவலையா புத்தியா கேவலைஹி இந்திரியைஹி. எதுலேயுமே என்னுடையது, என்ன எனக்கு பலன் வேணும்னு நான் பண்ணலை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சேவை பண்ணுறேன் அப்படிங்கிற புத்தியோடு பண்ணணும் அப்படிங்கிறார். ஆக இந்திரியை அப்படி கேவல சப்தா காயாதிபிகி அப்படி பிரத்யேகம் சம்பத்தியதே சர்வ வியாபாரேஷு மமதா வர்ஜனாய. எல்லாத்துலேயுமே என்னுடையதுங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு அதை என்னுடையதுன்னா என்ன, எனக்கு நான் பண்ணுற வேலையோட பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு விவசாயி கூட நான் விவசாயம் பண்ணுறது சமூகத்துக்காக நினச்சி பண்ணணும். அதாவது என்னது, இது ஆத்ம தர்ப்பணம் இல்லை. ஆத்ம தர்ப்பணம்னா என்ன அர்த்தம், தன்னை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக இல்லை, சமூகத்துக்கு நன்மை செய்வதற்காக. இந்த ஆட்டிடியூடு தான் கர்மயோகம். ஆக என்ன ஆத்ம தர்ப்பணம்னா என்ன, எனக்கு நிறைய நான் வேலை செய்யணும், எனக்கு நான் வந்து கொஞ்சம் போட்டால் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கணும், அந்த லாபத்தை வச்சு நான் நிறைய பொருளெல்லாம் சேர்த்துக்கணும், அதெல்லாம் நான் அனுபவிக்கணும், அதை பார்த்து நிறைய பேர் பார் இவனுக்கு இப்படி இருக்குது பார் அப்படின்னு சொல்லி என்ன பெருமையாக நினைக்கணும், எல்லாம் மனோவியாதி, அத்தனை மனோவியாதி. நல்ல குணமுள்ளவன் சொல்லி ஜனங்கள் என்ன மதிக்கணும்னு நினைக்கணும், இவன் அறிவுள்ளவன் ஒழுக்கமுள்ளவன் நல்ல குணமுள்ளவன் அப்படின்னு தான் என்ன மதிக்கணுமே ஜனங்கள் தவிர, இவனுக்கு நிறைய பணம் இருக்குது, இவனுக்கு நிறைய செல்வம் இருக்குது, எடுபடி ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையை விரும்புகிறது அல்பமான பெருமை. உயர்ந்த பெருமை என்னென்னா, இவன் அறிவுள்ளவன் ஒழுக்கமுள்ளவன் நல்ல குணங்கள் உள்ளவன் அப்படிங்கிற பெருமையை சம்பாதிக்கணும். மகான்கள்கிட்ட புல இந்த என்னது என்னது ஒழுக்கமில்லாத ஜனங்கள்கிட்டருந்து நமக்கு என்னத்துக்கு புகழ், நல்ல குணங்களும் ஒழுக்கமும் இல்லாத ஜனங்கள்கிட்டருந்து புகழை அவன் எதிர்பார்ப்பான், அறிவுள்ளவன் எதிர்பார்ப்பானா, எதிர்பார்க்க மாட்டான். ஆக இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே ஈஸ்வர புத்தியோடு பண்ணுங்கிறார். நம்ம சாஸ்திரத்தில் நம்ம பலனை விரும்பினா கூட ஈஸ்வர சம்பந்தம் ரொம்ப முக்கியம். சம்பாதிச்சா பணத்தை கூட கொண்டு போய் சாமிக்கிட்ட வையும்பாங்க, வச்சு கடவுள்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஒரு புது துணி வாங்கினா, புது நகை வாங்கினா சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணு. அதெல்லாம் தான் ஈஸ்வர சம்பந்தம், கடவுளோட தொடர்புள்ளதாக வச்சுப்போம். எல்லாம் பகவான் நமக்கு கொடுக்குறார் அப்படிங்கிற அந்த எண்ணம். இது அதுக்கும் மேலே, எல்லாத்தையுமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. பகவான்னா சொசைட்டி. ஆஹா யோகினஹா கர்ம குர்வந்தி, யோகினஹான்னா என்னர்த்தம், கர்மிணஹாங்கிறார். கர்மிணஹான்னா தர்ம கர்மிணஹா, அற வழியிலே செயல் புரிகின்றவர்கள் யோகிகள். அறப்பண்போடு செயல் புரிகின்றவர்கள், எப்படியெல்லாம் பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்களோ அந்த வகுத்த நெறியிலே. பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம்னு படித்தோம், முன்னோர்கள் எவ்வாறு செயல் புரிந்தார்களோ அவ்வாறே நீயும் செயல் புரிய வேண்டும். அப்படி கர்ம குர்வந்தி, எப்படின்னா சங்கம் தியக்துவா, சங்கராச்சாரியர் பல விஷயம் அப்படின்னு விட்டார். பல விஷயம் சங்கம் தியக்துவா, பல விஷயத்தில் இங்கே மூணு விதமாக இருக்குது புரிஞ்சுக்கணும் நாம். ஒன்று விஷய சுகம், விஷய சுகம்னா என்ன, நிறைய ஆப்ஜெக்ட் வேணும், அதுலேருந்து எனக்கு சுகம் வேணும், உறவுகள் சூழ்நிலைகள் மூணு மீறி மீறி போனால் இது ஒன்று தான் இருக்குது. என் பாடி ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கணும், நல்ல பீப்புள் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கணும், நிறைய பொருளெல்லாம் இருக்கணும், ஒரு ஒரு ரூம்லேயும் டிவி இருக்கணும், இப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா. வீட்டில் அப்படி தான், பெரிய பெரிய வீடுகள்லாம் ஒரு ஒரு வீட்லேயும், நான் ஒரு வீட்டில் போய் இருந்தேன்,
அந்தந்த இலவச டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லோரும் கொடுத்தாங்க இல்லையா, எல்லா ரூம்லேயும் இருக்குது அந்த இலவச டிவி பார்த்தேன். அவர் தனக்கு இருக்கிறத நம்மள்கிட்ட காமிச்சு பெருமையாக நினைக்கணும்னு நினைக்கிறார். பாருங்க நான் எவ்வளோ செல்லும் வச்சுருக்கேன் பாருங்க. என்ன பண்ணுறது, நம்ம பிரார்த்தனை தான் பண்ண முடியும். ஆஹ, இந்த குடிசையில் இருக்கிற நான் எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மைன்னா அப்படி ஒரு ஏழ்மை. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவன் வந்து ஜபம் பண்ணுறான், வீபூதி வச்சுன்னு இருக்கான், காலையில் எழுந்து சிவபெருமானை தியானம் பண்ணுறான். அவன்தான் செல்வந்தன். அவனுக்கு 1000 ரூபா கூட இருக்காது செல்வம், ஆனால் அவனோட மனநிலை கூட வந்துட்டு போனார் அவர் இங்கே. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக பேசணும் ஆசையாக இருக்குது. எவ்வளோ பேர் குபேரனாக இருந்தால் கூட நிறைய கர்வம் இருக்குது. குபேரனாக இருக்க பணமெல்லாம் இருக்குது, ஆனால் கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேருக்கு. பணம் இருக்குங்கிற கர்வம், தன கர்வம், இவெல்லாம் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்தா எளிமையாக ஏதோ வஸ்து கட்டின்னு, சாமி நல்லா இருக்கேன் சுவாமி அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக, எல்லாம் உங்கள் அருள் சுவாமி அப்படி சொல்லி அவங்க சொல்கிற போது நமக்கு ஆனந்தமாக இருக்குது கேட்குறதுக்கே. அதுதான் குணம், செல்வம் என்பது சிந்தையின். அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, பணக்காரனை பார்த்து பொறாமையே கிடையாது. கடவுள் நமக்கு தாங்க சாமி நிறைய அருள் பண்ணியிருக்கார் அப்படிம்பா. அவங்களுக்கெல்லாம் அருளே பண்ணலை, என்ன அறிவுங்கிறீங்க, எல்லாம் ஆள் இருக்குது. ஆ, யோகினஹா கர்ம குர்வந்தி, எதுக்குன்னா சங்கம் தியக்துவா. பல விஷயம்னா இந்த லௌகிக பலம், அப்புறம் மோட்ச விஷயத்தில் கூட சித்த சுத்தி பலத்தை கூட என்னென்னா பகவான் என்றைக்கு ப்ளஸ் பண்ணுறாரோ பண்ணட்டும், ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கட்டும், அதனால் எதை பற்றியும் இல்லை. ஒர்க் ஒர்க் ஒர்க், எனக்கு பகவான் கட்டளையிட்டிருக்கார், நான் அதை ஒழுங்காக செய்வேன் அவ்வளோதான். அவர் எனக்கு வந்து விஷய சுகத்தை கொடுக்க வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டியது மோட்ச மார்க்கு மோட்ச சுகம்தான். அதுவும் எப்போ அவர் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், நான் அதுக்காக அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் சங்கம் தியக்துவா. இப்படி தான் சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர், சித்திய சித்தியோ சமோபூத்வா. பல விஷயம் தியக்துவா ஆத்மசுத்தையே, ஆத்மசுத்தையேனா சத்வசுத்தையே. இந்த இடத்துல ஆத்மான்னா இந்த மனசுன்னு அர்த்தம். ஏன்னா சில இடத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஆத்மான்னா உடம்பை குறிக்கும், சில இடத்துல பையனையே குறிக்கும். ஆத்மாவை புத்திர நாமாசி, இவன் என்னோடய ஆத்மா அப்படின்னு சொன்னால் பையனை குறிக்கும். மம ஆத்மா அப்படின்னு சொல்லி பையனை பார்த்து சொல்லலாம், வேதமே அது சொல்கிறது. ஆக புத்திரன் இடத்துல ஆத்மா, ஆத்ம புத்தி, சரீரத்தில் ஆத்ம புத்தி, மனசில் ஆத்ம புத்தி, அப்புறம் ஜீவனில் ஆத்ம புத்தி, அப்புறம் பிரம்மனில் ஆத்ம புத்தி. நான் என்கின்ற எண்ணத்தை எங்கே வைக்கிறோமோ அதுக்கு பேர் ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மான்னா என்ன அர்த்தம்னா மனசு. ஆத்மசுத்தையேன்னா சத்வசுத்தையே அந்தகரண சுத்தையே, மனத்துக்கண் மாசு இலன் ஆவது அதற்காக செய்கிறார்கள். ஆக உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் ஞானேந்திரிய கர்மேந்திரிய வியாபாரங்களாலும் கர்மயோகிகள் தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தர்மிகள் ஓயாது செயல் புரிகின்றார்கள். பலனை பற்றி நினைக்காமல் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, இறைவன் வேறு சமூகம் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அப்படி அந்த எண்ணத்தோடு பலனை பற்றிய கருத்து செலுத்தாமல் மன தூய்மைக்காக செயல் புரிகிறார்கள். இது ஏற்கனவே பார்த்தோம், யோக புத்தின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் 3வது அத்தியாயத்தில். யஜ்ஞசிஷ்டா சினசந்தா முச்சியந்தே சர்வகில்பிஷைஹி புஞ்சதே தே துவகம் பாபாக ஏ பச்சந்தி ஆத்மகாரணாத். 13வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். அதுலேயும் யோக புத்தின்னு சொன்னேன், அதுதான் இங்கே. இந்த 3 ஸ்லோகமும் கர்மயோகத்தை தான் சொல்லுகிறது. இப்போ 10வது ஸ்லோகம், 11வது ஸ்லோகம், அடுத்தது 12வது ஸ்லோகம். தஸ்மாத் தத்ரயேவ தவ அதிகாரா இதி குரு கர்ம ஏவ சங்கராச்சாரியர். எனவே உனக்கு தகுதி அதில் தான் இருக்குது, எனவே நீ வேலை தான் செய்யணும். சங்கராச்சாரியர் இதை எழுதுகிறார் கிளீனாக. தஸ்மாத்து தத்ரயேவ தவ அதிகாரா,
உனக்கு அதில் தான் தகுதி. கர்மண்யேவாதிகாரஸ்தே கோட் பண்ணுறார் இந்த இடத்துல 47வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். குரு கர்ம ஏவ, நீ கடமையைத்தான் செய்யணும். நீ இந்த ஞானின்னு நினச்சிட்டு உன்னை ஏமாற்றிக்காது, பாஷாங்கு பண்ணக்கூடாது, விஷயம் புரிஞ்சு சொல்லணும்.